சுவாமிக்கு பூஜை பண்ணும் பொழுது உபசாரம் பண்றாங்க, ஜபங்கள்னு பண்ணும் பொழுது பஞ்சோபசாரம் பண்றாங்க, அங்கன்யாசம் கரன்யாசம் பண்ணி கந்தம் ரூபம் கந்தம் புஷ்பம் ரூபம் தீபம் நிவேத்தியம் அப்படின்னு பண்றாங்க. பஞ்ச பூதங்களை பத்தி சொல்லி பஞ்ச உபசாரம் எடுத்துக்க கந்தம் அப்படின்னு சொல்ற ஆகாசம் புஷ்பம்னு சொல்ற வாயம் தீர்த்தம் ஆகாசம் எல்லாத்துக்கும் சொல்லி பஞ்சோபசாரம் சோழசோபசாரம்னு பண்ற அதான் பரவாயில்ல பண்றது. சோழசோபசாரம் பூஜைகள் 44 உபசாரங்கள் பண்ற, அப்புறமா சதுஷ்டி உபசார பூஜா தோஷம்னு இருக்கு, 64 உபசாரங்கள் அம்பாளுக்கு திருமண சுந்தரி சதுஷ்டி உபசார பூஜா ஸ்தோத்திரம் 64 உபசாரங்கள் அம்பாளுக்கு மானச பூஜா அப்படிப்பட்டது. பகவத் பக்தியை வளர்த்துக்கணும், அந்த தியானத்திலேயே நம்முடைய மனசு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இத்தனை உபசாரங்கள் இத்தனை ஸ்தோத்திரங்கள். அந்த திவ்ய மங்கள விக்கிரகம் இந்த திவ்ய மாத மூர்த்தி நம்ம மனசுல எதாவது வாங்கிக்கிறோம் பக்தியோடு எப்படி வாங்கிக்கிறோம், ராஜசம் தாமசம் இல்லாமல் சாத்விகமான ரீதியில எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் அம்பாள் பூஜை குறித்து விசேஷமா நம்ம தேசத்தில் நடந்துட்டு இருக்கு.